அதிசார குரு பயிற்சி 2020. மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கும் அதிசார குரு பயிற்சி பலன்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதிசாரம் ஒரு கிரகத்தின் சாதாரண நகர்வை விட அதிவேகமாக நகர்வதற்கு அதிசாரம் என்று பெயர். இயல்பை விட குறைவான வேகத்தில் நகர்வதற்கு வக்ரம் என்று பெயர். பொதுவாக குரு பகவான் ஒரு ராசியில் ஒரு ஆண்டு சஞ்சரிப்பது வழக்கம். ஆனால் அதனிடையே குருவின் வேகம் அதிகரித்தது, அதற்கு முன்னுள்ள ராசிக்கு செல்வது, தற்போது தனுசு ராசியில் உள்ள குரு மகர ராசிக்கு செல்வது அதிசார குரு பெயர்ச்சி என்று கூறப்படுகிறது. குரு பகவான் கடந்த ஆண்டு 2019 நவம்பர் 4 விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பெயர்ச்சியானார். இவர் மார்ச் 29 அதிசாரம் அடைந்து மகர ராசிக்கு செல்ல உள்ளார். இங்கு குரு பகவான் 92 இருப்பார். அதாவது ஜூன் 29 வரை மகரத்தில் வாசிப்பார். அதன் பின்னர் மே 14 ஜூன் 29 வரை குரு வக்ரகதி அடைந்து மீண்டும் தன் இயல்பான நிலைக்கு திரும்ப வேகத்தை குறைத்து தனுசு ராசி அடைவார். திருக்கணித முறைப்படி ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் என்று பார்க்கலாம். உலகமே பெரும் பிரச்சனையில் சிக்கியிருக்கும் இந்த காலகட்டத்தில் குருவின் இந்த அதிசார பயிற்சி ஜோதிட ரீதியாக மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. நவகிரகங்களில் குரு பூரணமான சுப கிரகமாவார். மற்ற கிரகங்கள் தாங்கள் இருக்கும் இடத்துக்கு ஏற்ப பலன்களை தருவார்கள். ஆனால் குருவோ தான் இருக்கும் இடத்துக்கு உரிய பலன்களை விடவும் தான் பார்க்கும் இடத்துக்கு உரிய பலன்களை அதிகமாக தருவார். அதனால்தான் குரு பார்க்க கோடி நன்மை என்று சொல்லப்படுகிறது. கடந்த ஆண்டு அக்டோபர் 29 விருச்சிக ராசியிலிருந்து தன்னுடைய ஆட்சி வீடாகிய தனுசு ராசிக்கு பிரவேசித்த குரு பகவான் தற்போது 28/3/2020 முதல் 6/7/2020 வரை மகர ராசியில் அதிசாரமாகியும் வக்ரமாகியும் சஞ்சரிக்கவுள்ளார். குருவின் நற்பார்வை பெற்று உலகம் மீண்டும் இயல்புக்கு திரும்பும் காலகட்டமாக இது அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மகர ராசியில் சஞ்சரிக்கும் குரு பகவான் தன்னுடைய 5, 7, 9 பார்வைகளால் ரிஷபம், கடகம், கன்னி ஆகிய ராசிகளை பார்வையிடுகிறார். இதன் அடிப்படையில் பலன்கள் உள்ளன. குரு இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடத்திற்கு பலம் அதிகம். எனவேதான் குரு பார்க்க கோடி நன்மைகள். தற்போது தனுசு ராசியில் இருக்கும் குரு தனது பொன்னான பார்வையால் மேஷம், மிதுனம், சிம்மம் ராசிகளை பார்க்கிறார். குரு பகவான் அதிசாரமாக தனுசு ராசியிலிருந்து மகரம் ராசிக்கு செல்கிறார். அங்கிருந்து குரு பகவான் ரிஷபம், கடகம், கன்னி ராசிகளின் மீது பார்வையை வீசப் போகிறார். குருவின் சஞ்சாரம் பார்வையால் மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலனடைய போகும் ராசிகள் என்று பார்க்கலாம். குருவிற்கு 5, 7, 9 பார்வைகள் உண்டு. இந்த பார்வைகளால் அந்த ராசிகள் சிறப்பான பலன்களை அடைவதோடு ஒவ்வொரு ராசிக்கும் அமையும் வீடுகளை பொறுத்து பலன்கள் மாறுபடும். குருவின் பார்வையால் சிலருக்கு ஆரோக்கியம் கூடும், ஆயுள் அதிகரிக்கும், குடும்பத்தில் நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படும், பணவரவும் அதிகமாக கிடைக்கும். குரு பகவான் மகரம் ராசியிலிருந்து 5 பார்வையாக ரிஷபம் ராசியையும், 7 பார்வையாக கடகம் ராசியையும், 9 பார்வையாக கன்னி ராசியையும் பார்க்கிறார். அதிசார குரு பெயர்ச்சி மற்றும் குருவின் பார்வையால் 100 பலனடைய போகும் ராசிக்காரர்கள் யார் என்று பார்க்கலாம். துலாம் ராசி நேர்களே, நீங்கள் பார்க்கும் இடங்கள் பலனடையும். நிறைய பயணங்கள் செல்வீர்கள். சுப விரயங்கள் ஏற்படும். வண்டி வாகனம், வீடு வாங்கும் யோகம் வரும். வீடுகளை அழகுபடுத்துவீர்கள். செய்யும் தொழிலில் சாதனை படைப்பீர்கள். சிலருக்கு புதிய வேலை கிடைக்கும். சந்தோஷத்தையும் நிறைவையும் இந்த குரு தரப்போகிறார். மனைவியின் ஆசைகள், சகோதரிகளின் ஆசைகளை நிறைவேற்றுவீர்கள். குடும்பத்தில் சந்தோஷம் நிலவும். பணவரமும் அதிகம் இருக்கும். செலவுகள் கட்டுப்படும். 8 வீட்டினை குரு பார்ப்பதால் தேவையற்ற செலவீனங்கள், தடைகள் நீங்கும். இதனால் வரைப்பட்ட கஷ்டத்திற்கு பலன் இப்போது கிடைக்கும். உங்கள் ராசிக்கு தைரிய ஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் தற்போது அதிசாரமாக உங்கள் ராசிக்கு சுகஸ்தானமான மகரத்தில் பிரவேசிக்க உள்ளார். அவருடைய பார்வை உங்கள் ராசிக்கு 8, 10, 12 இடங்களுக்கு ஏற்படுகிறது. உங்கள் உடல் நலனிலும் தாயாரின் உடல் நலனிலும் கூடுதல் கவனம் செலுத்தவும். உறவினர்களால் குடும்பத்தில் சில குழப்பங்கள் ஏற்படும். கணவன் மனைவி இருவரும் ஒருவரையொருவர் அனுசரித்து செல்வது நல்லது.
சகோதரிகள் கேட்கும் உதவிகளை மகிழ்ச்சியுடன் செய்து தருவீர்கள். பயணத்தின் போது கொண்டு செல்லும் பொருட்களை கவனமாக பார்த்து கொள்ளவும். திருமண வயதில் உள்ள பிள்ளை அல்லது பெண்ணின் திருமணத்துக்கான முயற்சிகளை முன்னெடுக்கலாம். அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கும் என்றாலும் சக ஊழியர்கள் உங்கள் பணிகளில் உதவி செய்வார்கள். சிலருக்கு ஊதிய உயர்வு கிடைக்கவும் வாய்ப்புண்டு. அவ்வப்போது அதிகாரிகளின் பாராட்டுகள் உற்சாகம் தரும். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களை கவர்வதில் புதிய யுக்திகளை கையாளுவீர்கள். வாடிக்கையாளர்களிடம் பாக்கிகளை வசூலிப்பதில் கனிவான அணுகுமுறை மிகவும் அவசியம். இந்த அதிசார குரு பயிற்சி உங்களுக்கு நல்ல பலனை அளிக்கப் போகிறது. சுப செலவுகள் ஏற்படும். புதிய வீடு கட்டுவதற்கான வாய்ப்புகள் அமையும். நீங்கள் செய்யும் தொழிலில் சிறப்பாக செய்ய புதிய முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். வேலை இல்லாதவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் அமையும். குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும். பணவரவு அதிகரிக்கும். செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்திக் கொள்வது நல்லது. இதுநாள் வரை இருந்த கஷ்டம் விலக போகிறது என்பதால் சந்தோஷமடையலாம். துலாம் ராசி பெண்கள், பணிபுரிந்தாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, உங்கள் சேவை அனைவராலும் பாராட்ட பெறும். மிகுந்த யோகமும் உண்டு. அதிர்ஷ்டத்துடன் கூடிய திருமணம் நடக்கும். அரசு வகையில் ஏதோ ஒரு லாபம் கிடைக்கப் போகிறது. கம்பீரமான தைரியம் மிகும். இந்த அதீத தைரியத்தினால் பயணம் செய்யும் போது அடிபட வாய்ப்புண்டு. நீங்கள் மட்டுமல்ல, உங்கள் இளைய சகோதரியையும் சேர்த்து கீழே தள்ளிவிடுவீர்கள். அதில் மட்டும் கவனமாக இருக்கவும். இந்த குரு பயிற்சியால் உங்களுக்கு கண்டிப்பாக திருமண வாய்ப்பு உண்டு. பணப்பெருக்கம் அதிகம் உண்டாகும். வழக்கறிஞர்கள், ஆசிரிய பெருமக்கள், ஜோதிட ரத்தினங்கள் என பேச்சு மூலம் தொழில் செய்வோர் நல்ல ஆதாயம் பெறுவர். அது மட்டுமல்லாது நிறைய வாடிக்கையாளர்களும் ஏற்படுவர். வேலை நிறைய வரும். விவசாயிகளும் நல்ல விளைச்சல் கண்டு விளை பொருள் நல்ல பண மதிப்பு பெறும். அதிகமாகவும் பேசக்கூடாது. ஏனெனில் எதிர்பார்ட்டி எரிச்சலடைந்து ஒரே அப்பாக அப்பிவிடவும் கூடும். உங்களுக்கு ஏற்பட போகும் நன்மைகள் எல்லாமே வித்தியாசமானதாக இருக்கும். மற்றவர்கள் ஆமாம், உனக்கு மட்டும் இது எப்படி கிடைச்சது என ஆச்சரியமான ஆதங்கத்தோடு பார்ப்பர். ஆக உங்களுக்கு நன்மைகளும் லாபமும் கிடைக்கப் போவது உறுதி. கிடைக்கும் விதமும் வரும் வழியும் அதன் தன்மையும் நிச்சயமாக வேறுபாடான வழியில் விசித்திரமாக இருக்கும். சில சுவாதி நட்சத்திர குழந்தைகளின் தந்தை திடீரென வெளிநாடு செல்ல நேரிடும். வேலையில் ஓய்வில்லாமல் உழைக்க வேண்டியிருக்கும். எனினும் அதற்கேற்ற ஆதாயமும் உண்டு. சிலருக்கு உடன் பிறந்தோரால் நன்மையும் உண்டு. மனப்பிரிவும் உண்டு. சில குழந்தைகளுக்கு தம்பி பாப்பா பிறக்க வாய்ப்புண்டு. சிலர் தகவல் தொடர்பு துறையில் வேலை கிடைக்க பெறுவர். சிலருக்கு பூர்வீக சொத்தில் பங்கு கிடைக்க பெறும். மனதில் வீரம் பீரிட்டு எழும். அதீத தைரியம் கூடாது. நீங்கள் தேர்தலில் நின்றாலும் வெற்றி பெறுவர். மூத்த சகோதரர் வளர்ச்சி காண்பார். சமையல் கலைஞர்கள் மிகுந்த புகழ் பெறுவர். சில அரசியல்வாதிகள் மந்திரி பதவி பெறுவர். சில துலா ராசியினருக்கு மன தைரியம் சற்று குறையும். இளைய சகோதரத்துடன் பிணக்கு உண்டு. மடிக்கணினி, கைபேசி ரிப்பேர் ஆகும். அல்லது உங்கள் கைபேசியை இளைய சகோதரர் எடுத்துக்கொண்டு போய்விடுவார். வேலையாட்களுடன் சண்டை வரும். அண்டை வீட்டாரிடம் மனக்கசப்பு ஏற்படும். உங்களின் தவறான தகவல்கள் வேலை செய்யும் இடத்தில் பிரச்சனை கொடுக்கும். சிலருக்கு வீட்டில் வாகனத்தில் ரிப்பேர் செலவு ஏற்படும். வீடு விற்கும் சமயம் ஏதாவது வில்லங்கம் வரும். டாக்குமெண்ட்ஸ் விஷயங்களில் கவனம் தேவை. இது ஒரு சுக்கிர சார நட்சத்திரம். துலா ராசிக்கு சுக்கிரன் ராசியாதிபதி மற்றும் எட்டாம் அதிபதி. இதில் இருவகை பலன் உண்டு. ஒன்று, எட்டாம் அதிபதி சாரத்தில் குரு செல்லும் போது உங்களுக்கும் அல்லது உடன் வரும் இளைய சகோதரன் அல்லது வேலையாள் அல்லது பக்கத்து வீட்டுக்காரர் என சேர்ந்து பயணம் செய்யும் போது கீழே விழுந்து அடிபடலாம். அல்லது விபரீத ராஜ யோகம் மூலம் உங்களுக்கு நன்மைகள் நடக்கவும் கூடும். நல்லது கெட்டது என இரண்டும் நடக்கும் போதும் பெண் சம்பந்தம் கண்டிப்பாக உண்டு. சிலருக்கு பெண் தொழிலாளிகளால் வழக்கும் அவமானமும் வரும். கவனம் தேவை. உங்கள் இளைய சகோதரி உடல்நிலையில் கவனமாக இருக்க வேண்டும். தேர்தலில் ஜெயித்தவுடன் அது சம்பந்தமான சிறு பிரச்சனை ஏற்படும். அரசியல்வாதிகள் நன்மை செய்துவிட்டு அதிக லஞ்சம் கேட்டு நச்சரிப்பர். உங்கள் தந்தை நிறைய நன்மைகள் செய்துவிட்டு பின் குறையும் கூறுவார். உங்கள் வீட்டில் தேக்கு அல்லது சந்தன மரம் நன்கு வளர்ந்திருந்தால் அதுவரையே சும்மா இருந்த வனத்துறையினர் பின் வந்து விசாரித்து அல்லல் தருவார். இவ்விதமே குரு உத்திராட நட்சத்திர காலில் செல்லும் போது மிகப்பெரிய லாப நன்மையும் கூடவே இலவச இணைப்பாக ஒரு நச்சரிப்பும் சேர்ந்தே கிடைக்கும்.
மருமகன் மருமகள் நல்ல விதமாகவே அமைந்தாலும் சின்ன அளவில் பாதகமும் இருக்கும். துலாம் ராசியினரின் வெற்றியின் அளவு அதிகரிக்கும். இளைய சகோதரனுக்கு வேலை கிடைக்கும். கட்டுப்பாடான தைரியமும் தழைத்தோங்கும். தொலை தொடர்பு ஏற்றம் தரும். கைபேசிகளை கை நிறைய கையாள்வீர்கள் மற்றும் மடிக்கணினி, கை கணினி என தொலை தொடர்பு சாதனங்கள் உங்களை சுற்றியிருக்கும். அதனை பயன்படுத்தி உங்கள் வேலை வாய்ப்பை பெருக்கிக் கொள்ளுங்கள். ரியல் எஸ்டேட் துறையில் துலாம் ராசியினர் மிக ஏற்றம் காண்பர். பத்திரம் பதியும் இனத்தினருக்கு வேலை இருந்து கொண்டே இருக்கும். பத்திரிகையாளர், எழுத்தாளர்கள் பரபரப்பாக இருப்பர். சில துலாம் ராசியினர் குழந்தை பாக்கியம் பெறுவர். சிலர் வேலை கிடைக்க பெறுவர். மிகச் சிலருக்கு இளைய சகோதரர் மாமனுடன் பிணக்கு வரும். வீட்டை விற்க நினைத்தால் நல்ல விலைக்கு விற்கும். சிலரின் நீண்ட நாள் நோய் நீங்கி நல்ல சுகம் பெறுவர். துலாம் ராசி குழந்தைகளின் கல்வி தடை நீங்கும். வேலையாட்கள் கொடுத்த தொல்லையிலிருந்து விடுபடுவர். களவு போன பொருள் திரும்ப கிடைக்கும். சிலர் வீட்டையோ வயல் தோட்டத்தையோ குத்தகைக்கு எடுப்பர். சிலர் தங்கள் வாகனங்களை வாடகை நிறுவனத்திற்கு கொடுத்து ஒப்பந்தம் போட்டுக் கொள்வர். சிலர் வாடகை நூலகம், வண்டி வாடகைக்கு விடுதல் என தொடங்குவர். திருமணத்திற்கு காத்து கொண்டிருக்கும் துலாம் ராசியினர் வீட்டில் விரைவில் மேலச்சத்தம் கேட்கும். வியாபாரிகளுக்கு நல்ல பங்குதாரர் அமைவர். இவர்களுக்கு நல்ல கூட்டாளிகள் மட்டுமல்ல, நல்ல மனிதர்களும் சேருவார்கள். வெளிநாட்டு வர்த்தகம் விரிவடையும். சிலருக்கு மந்திரிகள், பெரிய அதிகாரிகளின் அறிமுகமும் நட்பும் கிடைக்கும். இதனால் பொருளாதாரம் ஏற்றம் காணும். நீங்கள் உங்கள் வேலை நிமித்தமும் நிறைய ஆட்களை சந்திக்க வேண்டியிருக்கும். பூமி சம்பந்தமான ரியல் எஸ்டேட் துறையினர் பரபரப்பாக வெற்றிகரமாக செயலாற்றுவர். குறுக்கு வழியில் அதிர்ஷ்டத்தை அழைத்து வருவது எப்படி என பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார் ராகு. குருவின் பார்வை அதனை கட்டுப்படுத்தி நேர்வழி அதிர்ஷ்ட பாடத்தை ஆரம்பிப்பார். இன்னொரு விசேஷம், துலாத்தின் யோக கிரகம் சனியும் ஒன்பதாம் இடத்தை உற்று நோக்குவது. துலா ராசியினர் குழந்தை, பேரன், பேத்தி பாக்கியம், நிலபுலன் சேர்க்கை, மாடு, வாகன யோகம், வெளிநாட்டு பயணம், உயர் ஆராய்ச்சி கல்வி, மந்திரி பதவி, முதலமைச்சர் பதவி, தலைமை பதவி, புனித ஸ்நானம், வீட்டில் யாகம், கிரக பிரவேசம், விஞ்ஞான மேன்மை, நூல் வெளியீடு, தத்துவ ஞானம் என வேண்டுவதெல்லாம் வேண்டியபடியே நிறைவேறும். மூத்த சகோதரர் இடம் தேர்தலில் வெற்றி பெறும் இடம். அதிர்ஷ்டத்தின் பின் விளைவுகளை தோற்றுவிக்கும் இடம். ஆக ஒரு மனிதருக்கு என்னவெல்லாம் தேவையோ, அதனை ஆசைப்படுவாரோ, அதனை நிறைவேற்றும் இடம். குரு பார்ப்பதால் நினைத்த ஆசைகள் நிறைவேறும். நேயர்களே, உங்கள் ராசிக்கான அதிசார குரு பெயர்ச்சி பலன்களை பாத்தீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல ஆன்மீக தகவல்கள் உங்களுக்கு தேவைப்பட்டா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.